ரீவன் ராஜா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படிங்கிற இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு வந்து வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இந்த பாட்டை வந்து பல கல்யாண வீடுகளில் வந்து இன்றைக்கி வரைக்கும் ப்ளே பண்ணுறாங்க. இன்னும் இந்த பாட்டை வந்து சில பேர் காலத்துக்குள்ளெல்லாம் வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்களேன், அப்படிப்பட்ட அந்த பாட்டு தான் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே அப்படின்னு. இந்த பாட்டை எத்தனை பேர் மறந்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த பாட்டை வந்து இன்னும் சூப்பராக ரசித்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்காகவே இந்த பாட்டை நினச்சி பார்க்குறது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறையா இப்போ வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் ஏகப்பட்ட தமிழ் சினிமா வந்துருச்சு. ரஜினி சார் நடிச்சிட்டாரு, விஜய் நடிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் எல்லா ஸ்டார்ஸுமே அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நடிச்சிருந்தாலும் கூட இந்த பாட்டு, திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய இந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு அப்புறம் திருச்சி லோகநாதன் அவருடைய கிராஃப் பயங்கரமாக உயர்ந்துருச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து விதவிதமான பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே படத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது, அதை தான் இன்றைக்கி நம்ம ரீவன் ராஜா கண்டென்ட்டாக நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துரைராஜ் அவருடைய இயக்கத்தில், இந்த டிஎஸ் துரைராஜோட இயக்கத்தில் இந்த படத்தில் இன்னொரு பாட்டு வச்சாங்க. அதுதான் வந்து சோளக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது அப்படின்னு. இந்த பாட்டும் பயங்கர செமையான ஒரு ஜாலியான பாட்டு. இது வந்து சாவித்ரி மேடம் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல சாவித்ரி மேடம் தங்கச்சியாக இருக்காங்க, அதுக்கு அண்ணனாக டிஎஸ் துரைராஜ் அண்ணன் நடிச்சிருப்பார் இல்லையா, அவருக்கு குரல் கொடுத்தவர் தான் நம்ம திருச்சி லோகநாதன் அவர்கள். ஸோ அதே தங்கச்சி இன்னொரு இடத்துல லவ் அண்ட் ரொமான்ஸ் வரும்போது அவருக்கு பாய் ஃப்ரெண்டாக வராங்க பாலாஜிங்கிற நடிகர். ஸோ அதே அந்த பாலாஜிக்கு மீண்டும் திருச்சி லோகநாதன் அவர்களை வாய்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. பட் நான் வந்து அண்ணனாக வாய்ஸ் கொடுத்துட்டேன், அதேமாதிரி பாய் ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், அது எப்படி அந்த காதலனுக்கு நான் வாய்ஸ் கொடுப்பேன், ஆல்ரெடி நான் வந்து ஒரு இடத்துல அண்ணனுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாட்டு செமையான ஒரு எமோஷன் ஃபீலு, நான் மறுபடியும் காதலனாக மாறி வேற ஒரு வாய்ஸ் கொடுக்க என் மனசு வந்து தயாராக இல்லை அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் தயங்குறார். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த என்டையர் டீமும் ஓகே அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு வேற ஒரு சிங்கரை கொண்டு வராங்க. அப்படி வேற ஒரு சிங்கர் வந்து பாடினது தான் இந்த பாட்டு. அந்த பாட்டை பாடினது யாருன்னா சீர்காழி கோவிந்தராஜன். ஸோ இந்த பாட்டு இந்த சோளக்குள்ள குயில குஞ்சு சும்மா சும்மா வந்து சீர்காழி பாடுறாரு. இன்னொரு பக்கம் புருஷன் வீட்டுக்கு வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடினது திருச்சி லோகநாதன் அவர்கள். எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு இங்கே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே படத்தில் இன்னொரு பாட்டு சான்ஸ் கிடைச்சா கூட அந்த பாட்டை வந்து எனக்கு வேண்டாம், மனிதர்களுடைய உணர்வும் உணர்வுபூர்வமான அந்த விஷயம் உறவுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத வந்து அந்த காலத்தில் அந்த பீரியட் அப்படி இருந்தது. இன்னும் அந்த பீரியடெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து பொக்கிஷமாக சிலதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரே படத்தில் ஒரே சிங்கர் நாலு பாட்டும் பாடலாம், அது எப்படி வேணால் பாடலாம், அம்மாவுக்கும் பாடலாம், தம்பிக்கும் பாடலாம், லவருக்கும் பாடலாம், தங்கச்சிக்கும் பாடலாம், ஏகப்பட்ட குழப்பங்களாக இருந்தால் கூட அதை வெர்சடைல் ஃபீல் அதை மாற்றலாம். இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து வாய்ஸை வந்து வெவ்வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பட் அந்த காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை நம்ம ஏன் இங்கே பதிவு பண்ணுறோன்னா, காசுக்காக அவங்கெல்லாம் இல்லை, மோர் தென் மணி அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும்போது என்னெல்லாம் மனசில் தோணுச்சு, உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி அண்ணன் இந்த சென்டிமெண்ட்லாம் பற்றி பேசும்போது இந்த பாட்டை ஏதோ சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அதுவும் இந்த 1960s 70s 80s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு நிறைய இடங்களில் பல ஃப்ளாஷ்பேக் மெமரிஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி ரீவன் ராஜா கண்டென்ட்டில் இந்த பாட்டை பற்றி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய பல பாடல்களை பற்றி நான் இன்னும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மால் கண்டென்ட்டாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மோர் தென் மணி, திஸ் இஸ் கிரியேட்டிங் எ மினி இம்பாக்ட்டுங்கிறது தான் ஒரு முக்கியமான பதிவு. ரீவன் ராஜா நிகழ்ச்சியின் சார்பாக வெவ்வேறு கண்டென்ட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், சி யூ.